மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மன மயக்கத்தை தந்தவள் நீயே, வழியில் வந்தவள் நீயே. இப்படி அழகா கண்ணதாசன் சார் சொல்லியிருக்க மாதிரியே மாலையும் இரவும் சந்திக்கும் இந்த பொழுதுல உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னா ஆர்ஜே சண்மதி. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே ராகம். பாட்டு கேக்குறதுனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் மெல்லசைனா சொல்லவே வேண்டாம். மெல்லசை ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். நமக்கு இருக்க டென்ஷன், பிரஷர், மனக்கவலை இது எல்லாம் போறதுக்கு ஒரே ஒரு மெல்லசை கேட்டா போதுங்க. மொத்தமா எல்லாத்தையும் மறந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆயிருவோம். சூன்னு பெரும் மழை, சூடா ஒரு கப் காஃபி, ஜன்னல் ஓரமா உட்காந்து அந்த மழையை பார்த்துட்டே அப்படியே இளையராஜா சார் சாங்ஸ் கேட்டா அப்பப்பா சொல்லும் போதே மெய் சிலிருக்குதுங்க. இந்த ஃபீலிங்க்கு நான் அடிமைன்னு கூட சொல்லலாம். இதே ஒரு அற்புதமான ஃபீலிங்கோட ரஜினி கமல் இணைந்து நடித்த எஸ்பிபி அண்ட் வாணிஜீரம் அவர்களோட அழகிய குரல்ல உருவான ஒரு அற்புதமான கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. இசை முழங்க ஒரே
புலாவும் நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதெனவோ நிதம் நிதம் மழை நீ நிலம் நான் தயக்கம் என்ன. அற்புதமான வரிகள் பாலியவர்களின் எழுத்துக்கள்ல நிறைஞ்ச அழகான பாடலை கேட்டுட்டு வந்திருப்பீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தேன் சிந்திதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. இந்த பாட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாடல்லாம் அது இதுதான். பாட்டுன்னு சொன்னாலே எங்க அம்மா மனசுக்கு வர முதல் பாடல் இதுவா தான் இருக்கணும் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க கூட கேட்டு கேட்டு எனக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்ணை மூடி அப்படியே இந்த அழகான பாடலை கேட்டா என் மனசுல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் கரைஞ்சு போயிடும். புதுசா பிறந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும். இந்த பாடலை ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் முதல் முறை கேக்குற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மேஜிக்கல் பாட்டு கேட்டுட்டு வாங்க. இன்னும் நிறைய பேசலாம் மெல்லிசை பத்தியும் மெல்லிசை மன்னர்கள் பத்தியும் மெல்லிசை பாடல்கள் பத்தியும். நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்திதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. ஆயிரம் காலமும் நானும் தன் மார்பிலும் தோரணம்
எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ என்று காதலை பற்றி அழகா கூறியிருக்கிற இந்த பாடலை கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி டேன் சிந்துவே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. வாழ்க்கை நான் என்னென்ன கத்து கொடுக்கற அழகான பாடமா அமைஞ்ச திரைப்படம்னு சொல்லலாம். 6-60 வரைன்னு ஒரு அழகிய திரைப்படம். நடுத்தர குடும்பத்தினர் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு இன்னலையும் எப்படி தாண்டி வந்து அந்த கதையின் நாயகன் ஜெயிச்சு காமிச்சு வாழ்க்கை இவ்வளவு அவ்வளோ அழகா காமிச்சிருக்கிற இந்த திரைப்படம் தான் 6-60 வரை கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அழகான திரைப்படம். மெல்லசை மாதிரி ஒரு சிறந்த மருந்து வேற எதுவுமே இருக்காதுங்க, வேற இருக்கான்னு கூட தெரியல. சூர்யானாலே பயங்கரமா காதல வெளிக்காமிக்கிற அவ்வளோ அற்புதமான நடிகர். அது அவருக்கு எப்படி வந்ததுன்னா கண்டிப்பா அது அவரோட அப்பா சிவகுமார் சார் கிட்ட இருந்துதான் வந்திருக்கணும். அவரும் அவ்வளோ அற்புதமா நடிச்சிருந்த சிட்டுக்குருவி திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி மற்றும் சுஷிலாமோட சூப்பரான குரல்ல கேட்டுட்டு வாங்க இந்த பாடல். இன்னும் நிறைய பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. என் கண்மணி காதலி இளமாங்கனி, உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே. நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னனில்லையோ. என் மன்னவன் கேட்க
வெல்கம் பேக் மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதிய ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. மெல்லிசை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்ப மெல்லிசை கலைஞர்கள் பத்தி பேசுவோம். மெல்லிசைன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு வர்றது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா அவர்கள் தான். ரெண்டு பேரோட இசையிலையும் மேஜிக் தான் இருக்கு போலங்க. ஏன்னா அவங்களோட பாட்டுகள் மேஜிக் நிறைஞ்சதா தான் இருக்கும். எம்எஸ்வி அவர்கள் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே அவரோட மெல்லிசை தான். அதனால தான் அவரை நம்ம மெல்லிசை மன்னன் கூட சொல்கிறோம். தமிழ் தெலுங்கு மலையாளம்னு 800+ திரைப்படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. பல பாடல் தொகுப்புகள் கூட பண்ணியிருக்காரு. வெத்தலைய போடேண்டி, மை நேம் இஸ் பில்லா, பொன்மகள் வந்தால் இப்படின்னு பல பாடல்களை அவரோட சொந்த குரலையே பாடியிருக்காரு. மழை துளி மழை துளி மண்ணல் சங்கமம், மேகமே அப்படின்னு மதராசப்பட்டினம்ல நிறைய சாங்ஸும் அவர் பாடியிருக்காரு. சில படங்களில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இப்போ அவரோட இசையில் ஒரு அற்புதமான பாடலை கேட்டுட்டு வாங்க. எஸ் ஜானகி மற்றும் எஸ்பிபி அவர்களோட குரலில் நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. சித்தி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. எப்படி சந்தங்கள் சரி சங்கீதம் நானாவேன் சந்தங்கள் சங்கீதம் நானாவேன். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. Come on, say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும் அப்படியா. தேவை பாவை பார்வை தத்தன தன்னா நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து மயக்கம் தந்தது யார் தமிழோ அமுதோ கவியோ. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. சந்தங்கள் நீயனா சங்கீதம் பார்க்கலாம். மழையும் வெயிலும் என்ன உன்னை கண்டால் மலரும் மொழும் என்ன அம்மாடியோ நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். கொடுத்த சந்தங்களே என் மனதை நீ அறிய நான் உரைத்தே. கொடுத்த சந்தங்களே
என் மனதை நீ அறிய நான் உரைத்தே. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. நான் இப்போ பேச போகிறது இசைஞானி இளையராஜா பற்றி தாங்க. இளையராஜா மாஸ்ட்ரோ இசைஞானிங்கிற பேரில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு மெல்லிசை நாயகர்னே சொல்லலாம். தன்னோட வாழ்க்கையை இசைக்காகவே வாழ்ந்த ஒரு அற்புத மனிதர். ரொம்ப குறுகிய காலத்திலேயே 1000+ பாடல்களுக்கு பின்னணி இசையும் 7000+ திரைப்பட பாடல்களையும் உருவாக்கியுள்ள ஒரு இசைஞானி இவராக தான் இருக்க முடியும். 1976 அன்னக்கிளி படம் மூலிமா சினிமா துறைக்குள்ள வந்து மெல்லிசைக்கு மறுபெயரே இவர்தான் அப்படின்னு மாத்தின ஒரு மாமனிதர். இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் மற்றும் இசைஞானி அவர்கள் ரெண்டு பேருமே ஒரே சமயத்துல தாங்க அவங்களோட சினிமா வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. 1979 பாலு மகேந்திரா சார் அவரோட 3வது திரைப்படமான மூடு பணிக்கு இளையராஜா அவர்களை தான் ஒப்பந்தம் செஞ்சிருந்தாரு. அப்போ இசைஞானிக்கு அது 100வது திரைப்படமா அமைஞ்சது. அப்படி பார்த்தீங்கன்னா 1976 1979 ஒரு வருஷத்துக்கு 33 படம் வீதம் அவர் இசையமைச்சு சாதனை படிச்சிருக்காரு. இதனால தான் அவர் தன் வாழ்க்கையை இசைக்காகவே அர்ப்பணிச்ச இசை ஞானின்னு சொல்றேன். இன்னொரு அற்புதமான சாங் கேட்டுட்டு வாங்க அதே திரைப்படத்திலிருந்து. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி.
பாலு மகேந்திரா அவர்கள் மற்றும் இளையராஜா அவர்கள் இணைந்து பணிபுரிஞ்ச, இளையராஜா அவர்களின் 100வது திரைப்படமா அமைஞ்ச ஒரு அற்புதமான காதல் காவியம் மூடு பனி திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. இந்த பாடலை இவ்வளோ அழகாக பாடியிருக்கவர் நம்ம கேஜே யேசுதாஸ் அவர்கள் தான். மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, ஒடியா, அராபிக், இங்கிலீஷ், லாட்டின் மற்றும் ரஷ்யன் பல மொழிகளில் 80,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. இவர் 5 வருஷத்தில் 20,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை புரிஞ்சிருக்காரு. இவர் பல இனிமையான பாடல்களை அற்புதமாக பாடியிருக்காரு. இவர் இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் இவருக்காக வழங்கப்பட்டது. இது போக பத்மவிபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை கொடுத்து இந்திய அரசு இவரை மரியாதை செஞ்சிருக்கு. இவர் பல பக்தி பாடல்களை பாடி நம்மளை அந்த இறைவனையே பார்த்துட்டு வந்தது போல உணர வைப்பார். அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பார். இவர் பாடிய ஐயப்பனின் ஹரிவராசனம் பாடல் எல்லார் மனசுலேயும் கல்வெட்டில் பதிச்சது போல பாடல் கேட்குறவங்க மனசுலேயும் பதிச்சிருப்பாருங்க. இதனாலே தான் சொல்கிறேன் இவர் அற்புதமாக பாடுறாருன்னு சொல்லிட்டு. இவரோட மகன் விஜய் யேசுதாஸ் அவர்கள் கூட ரொம்ப இனிமையான குரல் கொண்டவர். மிக அற்புதமான பாடலை பாடிட்டுருக்காரு. இதே ஒரு அற்புதமான ஒரு ஃபீலில் இன்னொரு பாடல் கேட்டுட்டு வாங்க. பூங்கதவே தாழ் திறவாய் நிழல்கள் படத்திலிருந்து நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. பாடும் பாடும்
பாடல் வாலி அவர்கள் வரிகள்ல தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமா ரமணன் அவர்களுடைய அற்புத குரல்ல ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி. இப்ப நாம் பேச போறது பல மெல்லிசை பாடல்களை அழகான குரல்ல நமக்காக பாடியிருக்கிற ஒரு அழகான மனிதர் எஸ்பிபி அவர்கள் தான். ஒரு வருஷத்துக்கு 930 பாடல்கள் இல்லை ஒரு நாளுக்கு 2-3 பாடல் எனும் கணக்கில் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை படைத்த ஒரு மாமனிதர் எஸ்பிபி அவர்கள். இவர் நிறைய அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்காருங்க. நேஷ்னல் அவார்ட், நந்தி அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட், என்டிஆர் நேஷ்னல் அவார்ட்னு அளவில்லாமல் வாங்கியிருக்காரு. மற்றும் பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் ஆகிய விருதுகளை கொடுத்து இந்திய அரசாங்கமும் இவருக்கான மரியாதையை கொடுத்துருக்கு. நம்ம கேட்குற நிறைய மெல்லிசை பாடல்கள் இவரோட அற்புதமான குரலில் தாங்க இருக்கும். ரஜினி, கமல்னு பாதி பாடல்கள் இவர் குரலில் தான் அவங்களுக்கு இருக்கும். இவரை திரைப்படத்தில் கூட சில காட்சிகளில் நம்ம ஒரு அற்புதமான நடிகராக இவரை நம்ம பார்த்துருப்போம். இப்போ இன்னொரு அழகான பாடலை கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறையா பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம் வித் மீ ஆர்ஜே சண்மதி.
அழகான குரல் இவங்களுக்கு. இவங்க பேசினா கூட பாடுற மாதிரிதான் இருக்கும், அவ்வளோ அற்புதமான குரல். ஆமாங்க, பி சுஷிலாமாவே தான். 50,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள் தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒரியா, சான்ஸ்கிருத், துளு, படாகா மற்றும் சில சிங்கள படத்தில் கூட இவங்க பாடியிருக்காங்க. இவங்க தாய்மொழி தெலுங்கு, ஆனால் தமிழை அவ்வளோ அழகாக பேசியிருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு உச்சரிப்புமே ரொம்ப அழகாக இருக்குங்க. தெலுங்கு தான் இருந்தாலுமே தமிழை இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களேன்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிறது. இவங்க குரலுக்கு மயங்காத ஆளே இருக்க முடியாதுங்க, அவ்வளோ இனிமையான குரல். நேஷ்னல் அவார்ட், கலைமாமணி அவார்ட், ஆந்திர மாநில அவார்ட் மற்றும் இந்திய அரசோட பத்மபூஷன்னு நிறைய விருது வாங்கியிருக்காங்க. 1969 உயர்ந்த மனிதன் படத்துக்காக 16th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் சிறந்த பின்னணி பாடகிங்கிற அவார்டை வாங்கி முதல் பெண்மணியாக இந்த திரைப்படத்துக்கே ரொம்ப பெரிய மரியாதையை சேர்த்தவங்க தான் பி சுஷிலா அம்மாவர்கள். இவங்கள பாடல்களில் சிலது முத்தான முத்தல்லவோ, லவ் பேர்ட்ஸ், ஆடாமல் ஆடுகிறேன், நினைக்க தெரிந்த மனமே, மாலை பொழுதின் மயக்கத்திலே, என்ன என்ன வார்த்தைகளோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, உன்னை ஒன்று கேட்பேன், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, இந்த மாதிரி சில வெற்றி பாடல்களை பாடிய இனிமை குரல் ராணின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி பேசினா பேசிட்டே போகலாங்க, நம்ம ஷோ டைமே பத்தாது. இத்தோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்தது ராகம் வித் மீ ஆர்ஜே சண்முகி. அண்ட் ஐம் சம்திங் ஆஃப் நவ். டாடா, குட் பை மக்களே. ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு உங்களோட தூக்கத்தை தொடரலாம். குட் நைட். சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா, நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை, நாம் போகும் ஓடங்களோ பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம், பாசம் என்ப
செய்வதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம் கூடி வாழக்கூடு தேடி ஓடி வந்த ஜீவன் ஆடிப்பாட காடு தேடும் யார் செய்த பாவம் தாய் என்னும் பூமாலை தரை மேலே வாடுதே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது காலங்கள் மாறி வரும் காட்சிகளிங்கே நியாயங்கள் ஆறுதலை கூறுவதெங்கே மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை பாசதீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை கண்களாட பெண்மை பாட இன்பம் கண்ட மந்தை நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது மீண்டும் இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியில உங்களால சந்திக்க மறுபடியும் வருவேன் திஸ் இஸ் ஆர்ஜே சண்மதி சைனிங் ஆஃப் ஃப்ரம் தேன் சிந்து தேர் ராகம் குட் நைட் மக்களே